தனி வீடு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு, இதில் எது ஒரு வாடிக்கையாளருக்கு லாபம்? தனி வீடு அப்பார்ட்மெண்ட். எப்போவுமே சார் லேண்டு தான் சார் அதிகமாக அப்ரிஷியேட் ஆகும், அதான் உண்மை. அப்பார்ட்மெண்ட்டை விட லேண்டு ஜாஸ்தி அப்ரிஷியேட் ஆகும். நாங்கள் அதனால தான் எப்போவுமே வில்லா பண்ணுறோம். வில்லா பண்ணால் லேண்டு ப்ளஸ் வீடு, அப்பார்ட்மெண்ட் பண்ணால் வெறும் வீடு தான். ஸோ வில்லா வில்லா தான் அப்ரிஷியேட் ஆகும். பட் எனக்கு என்னென்ன வந்து இப்போ வர வர யோசனை வந்துச்சுன்னா சார், ஆக்சுவலி இனி தனி வீடே இருக்காதுன்ற ஒரு யோசனை வந்துச்சு சார். ஏன்னு சொல்கிறோம் பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு தனி வீடுனா எனக்கு அதுக்கு செக்யூரிட்டி வேணும், என் குழந்தைங்க உள்ள சேஃபாக இருக்கும். எங்கள் அம்மா அப்பா ஒரு காலத்தில் எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க வீட்டில், இன்றைக்கி எல்லோரும் அம்மா அப்பா கூட இருக்காங்களா? இல்லை. ஸோ தனி வீடு அது. ஒரு எலக்ட்ரீஷியன் அவசரத்துக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ப்ளம்பர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கார்பெண்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒன்று. ஒரு கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பாங்க. ஒரு 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அங்கே எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் கார்பெண்டர் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருப்பான். முன்னாடியெல்லாம் நம்மலாம் போய் ஸ்ட்ரீட்டில் போய் சாதாரணமாக விளாடுவோம் சார். இன்றைக்கி ஸ்ட்ரீட்டில் நம்ம பசங்களை விடுறோமா? விடுறது இல்லை. ஆஹா, சேஃப்டி இல்லை, அது இல்லை, ஹைஜீன் கீஜின் 100 விஷயம் பேசி நம்ம பசங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். அப்போ அவங்களுக்கு வெளில போனால் நான் ப்ளே டேட், அதாவது இந்த இன்னொரு வீட்டில் போய் ஃபோன் பண்ணி நான் என் பசங்களை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விடுறேன், நீங்கள் விளையாடுங்க, நாளைக்கு உங்கள் பசங்க. இதே ஒரு கம்யூனிட்டி தான் என்ன ஆகும், நீங்கள் பாட்டு கதை திறந்து விட்டால் பசங்க ஃப்ரீயாக 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அவங்க பாட்டு அவங்க பசங்களோட ஜாலியாக அவங்க ஏஜ் குரூப்பில் கண்டிப்பாக ஒரு 20-30 ஒரு எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஒரு 30-40 பசங்க இருப்பாங்க, அவங்க ஃப்ரீயாக விளையாடிப்பாங்க, உங்களுக்கு ஃப்ரீ இதுவாக இருக்கலாம். அண்ட் கம்யூனிட்டி வெளியே செக்யூராக எடுத்து, ஸோ அதனால் நீங்கள் கதவு திறந்து விட்டு பசங்களை ஃப்ரீயாக விட்டலாமே. இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் இல்லை சார். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா லேடிஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நல்லா சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பெரிய தலைவலி இன்றைக்கி. நான் இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருக்கேன், அது பெரிய தலைவலி எனக்கு நல்லா தெரியும். ஒரு இன்றைக்கி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலர் வில்லேஜ் அப்படிங்கிற லெவலில் வி கேன் கன்சிடர் இல்லையா? பொருளாதார அதாவது பண மதிப்பு அப்படிங்கிற அளவுலேருந்து பார்க்குறப்போ எது லாபம் சார்? இது வரைக்கும் தனி லேண்டு வாங்கி வீடு கட்டினா தான் சார் அதிக லாபம், அதான் உண்மை. ஆனால் அது மாறப்போகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நாங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக சொல்லலை, நாங்கள் ஃப்ளாட் கட்டுறோம், நாங்கள் வில்லா கட்டுறோம், போத் வீடும் வில்லா ஆல்சோ. பட் ஐ ஸ்டில் பிலீவ் தட் அ பிகர் கம்யூனிட்டி ஹேஸ் மோர் வேல்யூ. நிறைய பெரிய இருந்தாங்கண்ணா சார். இப்போ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப குறைஞ்சிருது இல்லை இவங்களுக்கு? ஆமாம் சார் சார், ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஒரு கம்யூனிட்டி ஒரு சின்ன ஃபார்மசி இருக்குது, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு சலூன் இருக்குது, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் இருக்குது, ஒரு கம்யூனிட்டி எல்லாமே இருக்குது சார். ஆக்சுவலி எல்லாம் இருக்குது. ஆனால் அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ் போகிறப்போ இன் ரீசன்ட் இயர்ஸ் நான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 அல்லது 30 சிலர்கிட்ட போகிறப்போ 35% வரைக்கும் வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி அல்லது காமன் யூட்டிலிட்டிங்கிற இதில் அது போயிடுது. கரெக்ட். அப்போ அது எனக்கு லாஸ் தானே ஒரு கஸ்டமராக. எங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா 20-22% வந்து காமன் அமினிட்டிஸில் போகும். ஏன்னா என்னன்னு சொல்ல பாருங்களேன், காமன் அமினிட்டி நாங்கள் சொல்கிறது என்ன சார்? ஆக்சுவலி எல்லாம் சாதாரணமாக சிம்பிளாக பேசுவோமே. நீங்கள் படிக்கட்டில் ஏறி வரீங்கல்ல, வந்து ஒரு காமன் ஏரியா லேண்ட் ஆகிறீங்கல்ல, அது கூட காமன் ஏரியா தான் அந்த காமன். இப்போ நான் படிக்கட் இப்போ உங்கள் தனி வீடு பண்ணிங்கன்னா படிக்கட் பண்ணிங்கன்னா படிக்கட் வராமல் நீங்கள் முதல் படிக்கு வர போகிறீங்களா? வர முடியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு கிளப்பு, கிளப்புன்றது எதுக்கு? ஒரு ஸ்விமிங் பூல் இருக்குது. ஸ்விமிங் பூல்ன்றது ஒரு 5000 சதுரடியோ இல்லை 10000 சதுரடியோ ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் கட்டுறோம், நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் வச்சுக்கேன். அது எல்லோரும் தான் அதை யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஏரியாவை கான்ட்ராக்ட் ஒரு டெவலப்பர் நாங்கள் தான் கட்டி ஆகணும். அது எங்கள் ஏரியாவில் எப்படி அது எல்லாம் சேர்த்து தானே, அதனால தான் அதுக்கான வேல்யூ. நீ காமன் ஏரியா கிளப் வேணும், உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் ரூம் வேணும், ஒரு ஸ்விமிங் பூல் வேணும், ஒரு ஜக்கூசி வேணும், ஒரு பார்ட்டி ஹால் வேணும், உங்களுக்கு ஒரு ஷட்டில் கோர்ட் வேணும், இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இதெல்லாம் ஏரியாவை நாங்கள் கட்ட கட்ட உங்களுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா?